கோலாலம்பூர் கோர்ட்டுமலை விநாயகர் ஆலயத்தில் ரத ஊர்வலத்துடன் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம். இன்று காலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 60 வயதுடைய மாற்றுத்திறனாளி மரணம். விமானத்தில் பயணிக்க வேண்டுமா? உடல் எடையை நிறுத்திக் கொள்ளுங்கள், கட்டாயமாக்குகிறது பேங்காக் ஏர்வேஸ். வெள்ளை அரிசி பற்றாக்குறை இவ்வாண்டு இறுதிக்குள் தீர்வு. 100 கிலோகிராம் பார்பெல் விழுந்தது, ஆடவர் நசுங்கி உயிரிழந்தார். வணக்கம். வினை தீர்க்கும் விநாயகரை வணங்கி எந்த காரியத்தையும் தொடங்கினால் அது தடையின்றி வெற்றியில் முடியும் என்பது இந்துக்களின் ஐதீகம். அப்படி சிறப்பு வாய்ந்த விநாயகருக்கான மிக உகந்த நாள்தான் இந்த விநாயகர் சதுர்த்தி. மலேசிய நாட்டில் மிக பிரபல விநாயகர் திருத்தலமாக போற்றப்படும் கோலாலம்பூர் கோர்ட்டுமலை ஸ்ரீ கணேசர் ஆலயத்தில் ரத ஊர்வலத்துடன் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் நேற்றிரவு தொடங்கியது. தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ நடராஜா கொடியேற்றி தொடக்கி வைக்க, பின்னர் பக்த கொடிகள் புடைசூழ நேற்று மாலைமணி 7:30 ஸ்ரீ கணேசரை தாங்கி வெளியேறிய தங்கரதம் நகர் ஊர்வலத்திற்கு பின் மீண்டும் இன்று அதிகாலை மீண்டும் கோர்ட்டுமலைக்கு வந்தடைந்தது. அதன் பின்னர் காலையில் சதுர்த்தி பூஜைகள் நடத்தப்பட்டு இந்த பூஜை இன்று இரவு வரை தொடர உள்ளதாக தான் ஸ்ரீ நடராஜா தெரிவித்தார். இந்த விநாயகர் சதுர்த்தி பூஜையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு இடர்கள் நீங்கி தங்களது வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்பமாக வாழ வேண்டிக் கொண்டனர். சில ஆலயங்களில் விநாயகர் சதுர்த்தி பூஜை நாளைதான் அனுசரிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புகைப்பிடிப்பதற்கு எதிரான புதிய சட்டத்திற்கான பரிந்துரைகளை சுகாதாரம் மீதான நாடாளுமன்ற சிறப்பு தேர்வுக்குழு இன்று இறுதி வடிவம் காணவிருக்கிறது. சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜலிஹா முஸ்தபா இதனை தெரிவித்தார். 2023 பொது சுகாதாரத்தின் கீழ் புகைப்பிடிக்கும் தயாரிப்பு பொருட்களை கட்டுப்படுத்தும் மசோதா எதிர்வரும் அக்டோபர் மாதம் மக்களவையில் 2வது வாசிப்புக்காக தாக்கல் செய்யப்பட உள்ளது. இன்று பிற்பகல் கூடும் நிபுணர்கள் குழு பரிந்துரைகள் குறித்து இறுதி வடிவம் காணும் என டாக்டர் ஜலிஹா கூறினார். உத்தேச திருத்தங்கள் குறித்து நிறைய கருத்துக்கள் உள்ளன, இது குறித்து பிறகு விவாதிக்கப்படும் என அவர் தெரிவித்தார். குற்றப்பதிவுக்கான கட்டண விகிதம், புகையிலை தயாரிப்பு பொருட்கள் மீதான வரி மற்றும் இளம் குற்றவாளிகளுக்கு சமூக சேவை தண்டனைகளை அமல்படுத்துவது போன்ற பரிந்துரைகளும் விவாதிக்கப்பட்டு ஆராயப்படும் என டாக்டர் ஜலிஹா தெரிவித்தார். சட்டிச்சோறு, திருவிழா சாப்பாடு, ரொட்டி சென்னை, ஆட்டுக்கறி என விதவிதமான உணவுகளை ருசிக்க வேண்டுமா? வாருங்கள். இறக்குமதி செய்யப்படும் அரிசி மற்றும் பொருட்களின் விலை உயர்வு குறித்து விவாதிக்க ஆர்ஓ எம்பி டாக்டர் ஸ்ரீ சஹிடான் கசீம் தாக்கல் செய்த தீர்மானம் நாடாளுமன்றத்தில் நிராகரிக்கப்பட்டது. துணை சபாநாயகர் டாக்டர் ரம்லி முகமது நூர், சபாநாயகர் தான் ஸ்ரீ ஜோஹாரி அப்துல் எழுதிய கடிதத்தை படித்து தற்போதைய 6 சிறப்பு அமர்வு நடவடிக்கைகளின் கீழ் பட்டியலிடப்படாததால் அந்த தீர்மானம் நிராகரிக்கப்பட்டது என்றார். நாடாளுமன்றத்தின் இன்றைய நிரந்தர விதிமுறைகளின்படி இந்த தீர்மானத்தை கொண்டுவர அனுமதிக்க முடியாது என ரம்லி தெரிவித்தார். 55 எம்பிக்களிடமிருந்து அமைச்சர்கள் கேள்விகளை பெற்றுள்ளதால் அதற்கு அவர்கள் பதிலளிக்க வேண்டியுள்ளதாக ரம்லி கூறினார். வெள்ளிக்கிழமை செப்டம்பர் 15 அன்று அந்த தீர்மானத்திற்கான மனுவை தாம் தாக்கல் செய்ததாகவும், ஆனால் இன்று வரை எந்த பதிலும் இல்லை, முக்கியமான விவகாரமாக இருப்பதால் அந்த தீர்மானம் விவாதிக்கப்பட வேண்டும் என இதற்கு முன் சஹிடான் கசீம் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருந்தார்.
உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் வெள்ளை அரிசி பற்றாக்குறைக்கு இவ்வாண்டு இறுதிக்குள் தீர்வு காணப்படும். இதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக விவசாய மற்றும் உணவு உத்தரவாத அமைச்சின் நெல் மற்றும் அரிசி விதிமுறை பிரிவின் தலைமை இயக்குநர் டாக்டர் அஸ்மான் மஹமூத் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக கடந்த வெள்ளிக்கிழமை உணவகங்களை நடத்துவோர், சிறு தொழில் நடத்துனர்கள் மற்றும் அந்த தொழில் துறையைச் சேர்ந்தவர்களுடன் கூட்டம் ஒன்று நடத்தப்பட்டதாகவும், சந்தையில் வெள்ளை அரிசியின் விநியோகம் போதுமான வகையில் இருப்பதை உறுதிப்படுத்துவதற்கு உடனடி நடவடிக்கை எடுப்பதற்கு முடிவு செய்யப்பட்டதாக அவர் கூறினார். வர்த்தக நோக்கங்களுக்காக இறக்குமதி செய்வோருக்கு கழிவுகள் வழங்குவதும் இவற்றில் அடங்கும். இதற்காக 103 மொத்த லைசன்ஸ் வழங்கப்படும். இதன் வழி உணவு வர்த்தக சங்கங்களைச் சேர்ந்த உணவு தொழில்துறையைச் சேர்ந்தவர்கள் இறக்குமதி செய்யப்பட்ட 50 கிலோ வெள்ளை அரிசியை 160 ரிங்கிட் விலையில் வாங்குவதற்கான அனுகூலத்தை பெற முடியும் என அஸ்மான் தெரிவித்தார். பக்கான் கொத்தா கோலமுடாவில் 8 கடை வீடுகள் தீக்கிரையான சம்பவத்தில் இருவர் கருகி உயிரிழந்ததை கெடா மாநில தீயணைப்பு மீட்புப் படை உறுதிப்படுத்தியுள்ளது. அதிகாலை மணி 3:19 வாக்கில் முதல் சடலம் கண்டெடுக்கப்பட்ட வேளை இரண்டாவது சடலம் 6 வாக்கில் மீட்கப்பட்டதாக மாநில தீயணைப்பு மீட்புப் படையின் உயர் உதவி ஆணையர் அவாங் ஹிட்ஸல் அவாங் புஜாங் தெரிவித்தார். அந்த தீ விபத்து குறித்து பின்னிரவு மணி 1 வாக்கில் அவசர அழைப்பு கிடைத்ததாகவும் அவர் சொன்னார். தன்னார்வ உதவிப்படையின் உதவியுடன் அதிகாலை மணி 3:08 வாக்கில் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இந்நிலையில் அச்சம்பவத்தில் காணாமல் போன எஞ்சிய ஒருவரை தேடும் பணிகள் தொடர்கின்றன. தலைநகரில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சாலை விதிமுறைகளுக்கு மதிப்பளியுங்கள் சோதனை நடவடிக்கை வாயிலாக இதுவரை போக்குவரத்து தடை குற்றத்திற்காக அதிகபட்ச அபராதங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. நேற்று 3வது நாளாக மேற்கொள்ளப்பட்ட அந்த சோதனையின் போது பல்வேறு போக்குவரத்து குற்றங்களுக்காக மொத்தம் 5,953 குற்றப்பதிவுகள் வெளியிடப்பட்டதாக கோலாலம்பூர் போக்குவரத்து குற்றப்புலனாய்வு அமலாக்கத்துறையின் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் சரிஃபுடீன் முகமது சலே தெரிவித்தார். அதில் போக்குவரத்துக்கு தடையை ஏற்படுத்திய குற்றத்திற்காக மிக அதிகபட்சமாக 4,637 குற்றப்பதிவுகள் வெளியிடப்பட்டன. அதே சமயம் வெள்ளைக்கோட்டை தாண்டி பாதசாரிகள் பாதையில் வாகனத்தை நிறுத்திய குற்றத்திற்காக 203 அபராத பதிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. உரிமமின்றி வாகனம் ஓட்டியது, சமிக்ஞை விளக்கை மீறிச் சென்றது, வாகன பதிவு எண்ணை அனுமதியின்றி மாற்றி அமைத்தது, மஞ்சள் கோட்டில் வாகனங்களை நிறுத்தியது ஆகிய குற்றங்களுக்கும் அபராதங்கள் விதிக்கப்பட்ட வேளை உரிமமின்றி வாகனம் ஓட்டிய அந்நிய நாட்டவர்களுக்கும் குற்றப்பதிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. எனினும் அந்த சோதனை நடவடிக்கை நெடுகிலும் வாகனங்கள் எதுவும் பறிமுதல் செய்யப்படவில்லை. மது அருந்துவிட்டு வாகனத்தை ஓட்டியது, சட்டவிரோத வாகனம் நிறுத்துமிட சேவையை வழங்கியது, திருட்டு வாகனத்தை பயன்படுத்தியது, போதைப்பொருள் குற்றங்கள் தொடர்பில் 11 பேர் கைது செய்யப்பட்டனர். பேங்காக் ஏர்வேஸ் விமானத்தில் பயணிக்க விரும்பும் பயணிகள் தங்கள் எடையை நிறுத்திய பின்னரே இனி விமானத்தில் ஏற அனுமதிக்கப்படுவார்கள். 31 தொடங்கி அந்த நிபந்தனை அமலுக்கு வருவதாக பேங்காக் ஏர்வேஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. எனினும் அவ்வாறு திரட்டப்படும் பயணிகளின் உடல் எடை உட்பட அனைத்து தரவுகளும் ரகசியமாக வைக்கப்படும் என அந்நிறுவனம் உத்தரவாதம் அளித்துள்ளது. அனைத்துலக சிவில் ஏவியேஷன் அமைப்பின் விதிமுறைகளுக்கேற்ப விமானத்தின் பாதுகாப்பை உறுதி செய்ய அந்நடவடிக்கை அமல்படுத்தப்படுவதாக பேங்காக் ஏர்வேஸ் ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தது. குறிப்பாக விமானம் புறப்படும் போது அதன் மொத்த எடையை கணக்கிட உதவுவதே அதன் நோக்கமாகும். அதனால் விமானத்தில் ஏறுவதற்கு முன் அதன் நுழைவாயிலில் பயணிகளின் எடை நிறுத்தப்படும். அதற்கு பயணிகள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என அந்நிறுவனம் கேட்டுக்கொண்டுள்ளது. பேங்காக் ஸ்வர்ணபூமி விமான நிலையத்தை தளமாக கொண்டு செயல்படும் பேங்காக் ஏர்வேஸ் நிறுவனம் உள்நாட்டு பயணங்கள் உட்பட கம்போடியா, ஹாங்காங், லாவோஸ், மாலத்தீவு, மியான்மர், சிங்கப்பூர், வியட்நாம் ஆகிய நாடுகளுக்கு சேவைகளை வழங்குவது குறிப்பிடத்தக்கது. சீனாவில் 100 கிலோகிராம் பார்பெல் விழுந்ததில் 25 ஆடவர் ஒருவர் கழுத்து உடைந்து பரிதாபமாக உயிரிழந்தார். அச்சம்பவம் தொடர்பான 29 காணொளி வைரலானதை அடுத்து அது பலரது கவனத்தை பெற்றது. உடற்பயிற்சி நிலையத்தில் பழுதூக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த ஜாங் எனும் அந்த ஆடவர் 100 கிலோகிராம் எடை கொண்ட பார்பெலை தூக்க முடியாமல் திணறும் காட்சிகள் அந்த காணொளியில் இடம்பெற்றுள்ளது. இரு புறங்களிலும் தலா 50 கிலோகிராம் பழு சேர்க்கப்பட்டிருந்த அந்த பார்பெல் திடீரென ஜாங்கின் நெஞ்சில் விழுந்து பின்னர் உருண்டு சென்று கழுத்தை நெருக்குகிறது. அந்த பார்பெல் பிடியிலிருந்து தப்ப ஜாங் சுமார் 25 போராடுகிறார். எனினும் பின்னர் அவருக்கு மூச்சு திணறல் ஏற்படுகிறது. சுமார் 1 பின்னரே ஜாங்கின் நிலையை உணரும் அருகில் இருந்தவர்கள் அவருக்கு உதவ ஓடி வருகின்றனர். உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவர் இறந்து விட்டதை பின்னர் மருத்துவ அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். அதிக எடை கொண்ட பார்பெலை ஜாங் ஏன் தூக்க முயன்றார் என்பது தெரியவில்லை. போலீஸ் விசாரணையை தொடங்கியுள்ளது.
கடந்த ஜூலையில் இந்தோனேசியா பாலியில் இதேபோல அதிக எடையிலான பார்பலை தூக்க முயன்ற உடற்பயிற்சியாளர் ஒருவர் கழுத்து உடைந்து உயிரிழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று அதிகாலையில் பினாங்கு அயர்ஹிதாம் ஜலான் கம்போங் பிசாங்கின் கிராமத்தைச் சேர்ந்த இரு வீடுகளில் தீப்பிடித்ததைத் தொடர்ந்து 60 வயதுடைய மாற்றுத்திறனாளி ஆடவர் ஒருவர் மரணமடைந்தார். அதிகாலை மணி 3:44 அளவில் தீ விபத்து குறித்து தகவல் அறிந்தவுடன் உடனடியாக அங்கு சென்றடைந்த போது 2 வீடுகள் எரிந்து கொண்டிருந்ததாக தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தது. அந்த தீ விபத்தில் மாற்றுத்திறனாளி ஆடவர் தீயில் கருகி மாண்டதோடு 2 வீடுகளும் 90 விழுக்காடு சேதமடைந்தன. இத்தாலியின் லம்பிடூசா தீவை சென்றடைந்த குடியேற்றக்காரர்களை ஏற்றி வந்த படகு ஒன்றில் புதிதாக பிறந்த குழந்தை ஒன்று இறந்து கிடந்தது. அந்த படகு பயணத்தின் போது பிறந்த அக்குழந்தை பிறகு இறந்துவிட்டதாக இத்தாலி செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டது. அந்த படகில் சுமார் 40 குடியேறிகள் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. கடந்த வாரம் வட ஆப்பிரிக்காவிலிருந்து குடியேறிகளை ஏற்றி வந்த படகு ஒன்று கவிழ்ந்த சம்பவத்தில் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட குழுவினர் 5 மாத குழந்தை இறந்து கிடந்ததை இத்தாலி அதிகாரிகள் மீட்டனர். இவ்வாண்டு மட்டும் இதுவரை 126,000 குடியேறிகள் இத்தாலிக்கு வந்தடைந்தனர். கடந்த ஆண்டு இத்தாலி சென்றடைந்த குடியேறிகளை விட இவ்வாண்டு 2 மடங்கு இத்தாலி வந்துள்ளனர். கடந்த வாரம் மட்டும் இத்தாலியின் லம்பேடூசா தீவுக்கு சுமார் 8,500 குடியேறிகள் சென்றடைந்ததாக ஐநாவின் அகதிகள் ஆணைக்குழுவின் அதிகாரி தெரிவித்தார். மேலும் பல ஆன்மீக செய்திகளுக்கு வணக்கம் மலேசியாவுடன் இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்கம் மலேசியா. நான் மகேந்திரன் அறிவொளி.